press the bell icon on the YouTube app and never miss another update. சார் வெளியே போயிருக்காரு, மேடம் இருக்காங்க. என்ன ராஜு? இவர் சார் அர்ஜென்ட்டா பார்க்கணும் சொல்றாரு. நேர்ல பேச வேண்டியிருக்கு. அவர் எப்ப வருவாரு தெரியாது. வந்தா நான் டிக்ரூஸ் டிக்ரூஸ் கேட்டதா சொல்லுங்க. என் விஷயத்துல அவர் எடுத்திருக்கிற முடிவை இன்னைக்கே எனக்கு தெரிவிச்சாகணும். போலீஸ்காரங்களால எங்களை மாதிரி உள்ள ஜுவல்லரிக்காரங்களுக்கு எப்பவும் தொல்லைதான். என்ன தொல்லை? ஒரு திருடன் திருட்டு பொருளை இந்த கடையில தான் வித்தன்னு சொன்னா அப்புறம் அந்த கடைக்காரன் பாடு அவ்வளவுதான். நாங்க உண்மையை சொன்னாலும் திருடனே தான் உங்க போலீஸ்காரங்க நம்புவாங்க. சோடா இல்ல, டாக்டர் வான் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு குடிக்க விடுறதில்ல. கொஞ்சம் இருங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்கறேன்னு சொன்னாதான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். அதுல சில பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன். சி, இங்க உள்ள கஸ்டம்ஸ் கலெக்டர் மிஸ்டர் வேணு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கம்பல் பண்ணதுனால தான் இந்த உதவியை நான். கடவுளே, என் பொண்ணு வந்துட்ட போல இருக்கு. டாடி வந்துட்டாரா? உள்ள இருக்காரு. கமிஷனர் ஐயா சேர்ந்து குடிக்க போறாங்க. முக்கியமான வேலைன்னு கடையில இருந்து வீட்டுக்கு வந்தது இதுக்கு தானா? இல்ல பிரீதி, பிரைவேட்டா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் செய்ய நான் தான் வர சொன்னேன். அப்புறம் டாடி யாரோ டிக்ரூஸ் உங்களை தேடி கடைக்கு வந்தாரு, இன்னைக்கு அவரை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. இது அந்த டிக்ரூஸ் தானே மூர்த்தி? ஆமா. யார் டாடி அந்த ஆளு? ஸ்மக்லர்ஸோட ஏஜென்ட். அவன் அது விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க டாடி கொஞ்சம் உதவி செஞ்சாருன்னா அவங்கள கையும் கலமா பிடிச்சிடலாம். நான் என்ன சொன்னாலும் அவரோட தலையில ஏற மாட்டேங்குது. என்ன டாடி இது? இந்த ஸ்மக்லர்ஸால தான் நம்ம பிசினஸே பாதிக்கப்படுது. குறைஞ்ச விலைக்கு ஸ்மக்லர்ஸ் கிட்ட கோல்டு வாங்கி வேலை செய்யறவங்களோட நாம போட்டிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சு கொடுக்க ஏன் யோசனை பண்றீங்க? எஸ், யூ ஆர் கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தி, பணத்துக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க. நான் இதை செய்ய சொன்னது பணத்துக்காக இல்ல, இத ஒரு தேசிய சேவை நினைக்கிறோம். ஐ மீன் எ சர்வீஸ் டு அவர் நேஷன். இனி நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். தங்கத்தை விலைக்கு வாங்குறேன்னு அவங்க கிட்ட பேசுங்க. இன்னைக்கு ராத்திரியே அதை இங்க கொண்டு வர சொல்லுங்க. முதலாளி இருக்காரா? இருக்காரு. என்னடா முதலாளி, அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மளை ஏமாத்திட்டான். அந்த ஆள் வீட்டுல கஸ்டம்ஸ் காரங்க இருந்தாங்க, அவங்க டிக்ரூஸ் பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ், மேடத்து கிட்ட சொல்லிடலாங்களா? சீக்கிரம் வக்கீல் கிட்ட பேசி ஒரு வழி கண்டுபிடிக்கணும். மேடத்து கிட்ட அதுக்கப்புறம் சொல்லலாம். மிஸ்டர் ஹுசேன் சாஹிப்,
பல தடவை ஜெயிலுக்கு போன உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் விஷயம் அப்படி இல்ல? சமூகத்துல எனக்குன்னு நல்ல ஸ்டேட்டஸ தேடி வச்சிருக்கேன். 3000 குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலோட உரிமையாளர்னா. ஹலோ, மிஸ் இந்திரா சங்கர். கல்ஃபில இருந்து மிஸ் ஷா. ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றது? ப்ளீஸ் மிஸ் ஷா. அந்த கிருஷ்ணமூர்த்தி நம்மள காட்டி கொடுப்பான் நான் நினைக்கவே இல்ல. அவனை வெட்டி கொல்லணும். அந்த டிக்ரூஸ் ஏதாவது சொல்லிடுவானா? தலையே போனாலும் நம்ம பேரை வெளியில சொல்ல மாட்டான். எப்படியாவது சீக்கிரம் அவனை ஜெயில இருந்து கொண்டு வரணும். கிளியர் எவிடன்ஸ் ஓட பிடிச்ச கேஸ். எவிடன்ஸ் அத பிரேக் பண்ணுங்க. இதை விட பெரிய எவிடன்ஸ் நாம சந்திக்கலையா? எனக்கு இந்த கேஸ்ல இருக்கிற இன்ட்ரஸ்ட் வெளியே தெரியக்கூடாது. இங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. நான் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். இங்க சிகரெட் லிக்கர் அப்புறம் வேற ஏதாவது உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எப்ப நான் இங்க இருந்து வெளியே வருவேன்? 6 மாசம் தான், அதுக்கு மேல ஆகாது. யார் பேசுறாங்க? தெரியல அங்கிள், போன்ல அடிக்கடி என்ன பயமுறுத்துறான். நான் உங்களுடைய காரியத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த சிட்டியோட முழு பொறுப்பு எனக்கு இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அங்கிள், ஹலோ அங்கிள். நடக்க போற ஊர்வலத்துக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுத்திருக்கீங்கல்ல? எஸ், நான் தான் சார்ஜ் எடுத்திருக்கேன். அங்க என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நீங்க தலையிட வேண்டாம். என்ன விஷயம்? காம்பார் ஸ்ட்ரீட்டுக்கு போலீஸை விடக்கூடாது. வழியிலே அவங்களை நீங்க தடுத்துடணும். மத்ததை நாங்க கவனிச்சுக்கிறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ். ஊர்வலத்தை நோக்கி யாரோ பாம் போட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கியா? செக்யூரிட்டிக்கு போன சில போலீஸ்காரங்களுக்கு அடிபட்டுருச்சான். ஓ, அந்த முத்துராஜ் இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏதாவது கிளப்லயோ பார்லயோ போய் உட்காந்துருப்பான். நீ உடனே ஸ்பாட்டுக்கு போ சார். கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க நிலைமை மோசமா இருக்கு. போலீஸ் பத்தாது சார், நாம ரிசர்வ் போலீஸ் தான் கூப்பிடணும். எந்த கன்றாவியாவது கூப்பிடு, என்னால முடியாது. பிரஷர் கூடி போய் தலை சுத்துது சார். சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. நான் இங்க இல்லைன்னு சொல்லடா. சீக்கிரம் வழியை கிளியர் பண்ணுங்கயா, லேட் ஆச்சுன்னா அவன் அடிச்சுட்டு செத்துருவான். சீக்கிரம் தள்ளி விடுங்கடா. அதை முடுங்க. எங்க போயிருக்காரு? வீட்டுல இருப்பாரு இல்லையா? பின்ன எங்க போயிருக்காரு தெரியாதா?
டாடி, அங்க என்ன ப்ராப்ளம்? தெருவுல கலாட்டா நடக்குது, நீ ஒண்ணும் பயப்படாத, நம்ம கடை ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன். நஷ்டம் இதனால தீராதா? பெட்ரோல் பங்க் இருக்கு. இந்த டவுன் மட்டும் எரிஞ்சு சாம்பலாயிடும். பிளீஸ் உடனே செய்யுங்க. எல்லாரும் உடனே கிளஞ்சு போங்க. சட்டவிரோதமான இந்த குட்டை கிளஞ்சு போகணும். எல்லாரும் உடனே கிளஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தும். சீக்கிரம் எல்லாரும் கிளஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடக்கும். Daddy!
கங்கா நகரில் வெவ்வேறு மதத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தை அடக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நீ வரதுக்கு லேட் ஆனதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். ரோட் வழியா ஒரு வண்டியும் விடல, ஆம்புலன்ஸ்ல வந்ததுனால தப்பிச்சோம். நீங்க சொன்ன வேலையை பக்குமா முடிச்சிட்டேன். தெரியும், ஷாகிர் அடிபட்டுட்டான், அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போலாம். பி கேர்ஃபுல். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. இந்த ஏரியாவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவை மீறி வெளியில் வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். 24 மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அரசாங்க அலுவலகங்களிலோ கொள்ளையடித்த பொருட்களை ஒப்படைக்குமாறு போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கொள்ளையடித்த பொருட்களை திருப்பி கொடுப்பவர்களுக்கு தண்டனையில் இருந்து விலக்களிக்கப்படும். பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதோ தெருவில் ஒன்றாக சேர்ந்து நடப்பதோ கூடாது. சட்டத்தை மீறி நடப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீங்களா? எங்க போயிருந்தீங்க? நீங்க வராம நான் ரொம்ப தவிச்சு போய். மெதுவா, நீ இதை பத்திரமா வச்சிருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா வரேன். மறுபடியும் ஒரு கலவரம் ஏற்படாம தடுக்க அரசாங்கம் முன்னேற்பாடா? நடந்த கலவரத்துல இறந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நீங்க நஷ்டஈடு கொடுப்பீங்களா? நிச்சயம் கொடுப்போம். பொதுமக்கள் மேல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தினதை பத்தி விசாரிப்பீங்களா? விசாரிப்போம். சட்டப்படி விசாரிப்பீங்களா போலீஸோட அத்துமீறுதலை பத்தி? போதும் நிறுத்தியா, முதல்ல நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன் யார் மீறினாங்கன்னு. தலையா, எல்லாரும் அங்கேயே நிறுத்துங்க. அமைதியான முறையில ஊர்வலமா போனவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி கொல்றதுக்கு உத்தரவு போட்டது இன்ஸ்பெக்டர் பலராம் தான். முன்கோபக்காரனான இந்த போலீஸ் ஆபீசர் இதுக்கு முன்னாடி செஞ்ச கொடூரமான கொலைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு மேலே இந்த ஆளு டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய அவமானம். நான் சொல்றேன், பலராம பத்தி பார்ட்டியில் உள்ள அங்கத்தினர்களுடைய எதிர்ப்பு தான் நான் இங்க பிரதிபலிக்கிறேன். சகதேவன், பார்ட்டி விஷயத்தை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க. நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அங்க போ. இதோட அவன் தொப்பிய கழட்டினோம் சார். இன்ஸ்பெக்டர் பலராம், உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதுல இப்போ நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி தான் நான் விசாரிக்கிறேன். எந்த சூழ்நிலையில நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டீங்க? தற்காப்புக்காக சுட்டோன்னு போலீஸோட அத்துமீறலை நியாயப்படுத்த வேண்டாம். இல்லைங்க சார், போலீஸ்காரங்களை உயிரும் உடலும் இல்லாத விலை குறைஞ்ச சாதாரண ஜடப்பொருள் நினைக்கிறவங்க அந்த நியாயத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். மிஸ்டர், கேட்டதுக்கு பதில் சொன்ன போதும். அதை தான் சார் சொல்ல வர. கொள்ளையும் கொலையும் தீவைப்பும் நடத்தின ஒரு கிரிமினல் குற்றவாளி சத்தா கேள்வி கேட்க அதிகாரிங்க இருக்காங்க, அனுதாப குற்றப்பட அரசியல்வாதிங்க இருக்காங்க. ஆனா அந்த சமூக துரோகிங்க ஒரு போலீஸ் ஆபீசரை பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொன்னாலும் தலையை வெட்டினாலும் கேட்கறதுக்கு நாதி இல்ல.
அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்க ஒருத்தருக்கு யோகியதே இல்ல. ஸ்டாப் இட். கம் டு தி பாயிண்ட். என்ன அங்க நடந்தது? ஷூட்டிங் ஆர்டர் போட உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? சார், கல்லு கடப்பார கைவெடி குண்டோட ஒரு கூட்டம் வந்து போலீஸை தாக்குறப்ப வெறும் லட்டியை வச்சு அவங்களை தடுத்து நிறுத்த முடியாம போச்சு. அந்த சமயத்துல மேலதிகாரிகளை காண்டாக்ட் பண்ண அனுமதி கேட்டேன், ஜில்லா கலெக்டர்ல இருந்து டிஏஜி வரைக்கும் கேட்டேன், ஆனா யார்கிட்ட இருந்து ஒரு பதிலும் கிடைக்கல. மேலதிகாரிகள் மேல நீங்க இன்னைக்கு படி சுமத்தி தப்பிக்கலாம்னு பாக்காதீங்க. உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களால சொல்ல முடியுமா? நடவடிக்கை எடுக்க வேண்டியது குற்றவாளிகளுக்கு எதிராக தான் சார். காம்தார் ஸ்ட்ரீட்ல கொள்ளையடிச்சவங்களையும் கிஸ்தா ஜுவல்ல சூறையாடி அதோட உரிமையாளரை கொன்னவங்களையும் போலீஸ் வாகனங்களை கொளுத்தி பொது சொத்துக்களை நாசப்படுத்துறவங்களையும் சுதந்திரமா வெளியே விட்டுட்டு என்ன குற்றவாளி ஆக்குறது? துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு போட்டதால்தானா அதுல செஞ்ச குற்றமே இல்ல? ஒரு போலீஸ் ஆபீசருங்கிற முறையில் அதன் டியூட்டி. அதுல ரெண்டு பேர் தான் செத்தாங்க, ஆனா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்ப லட்சக்கணக்கான ரூபாய் தான் நஷ்டமாயிருக்கு, ஆனா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாகாம தடுத்திருக்கு. இதுக்கு ஆதாரம் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பணம் தான். இப்பவும் கட்டுக்கடங்காத நிலைமை தான் இருக்கு. கலவரத்துல மண்டை உடைஞ்சு எலும்பு புரிஞ்சு ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க போலீஸ்காரங்க உட்பட நூத்துக்கணக்கான நிரபராதிங்க. அவங்கள சந்திச்சு ஆதாரமும் வாக்குமூலமும் வாங்காம ஒருத்தரை தண்டிச்சு சமூக துரோகிகளை கரை சேர்க்கத்தான் இந்த விசாரணை கமிஷன் சொன்னா. அவரை விடுத்துட்டோம். ஐம் சாரி சார். கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக நரபலி கொடுக்கிறவங்க வாழற நாடு. கடத்தல்காரனை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பாவப்பட்ட போலீஸ்காரனை பலியாடாக்கணும்னு முடிவு செஞ்சீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ சார். ஐ ஹேவ் நதிங் மோர் டு சே. He is an outspoken idiot. எனக்கு என்ன அவர் சொன்னதுல நியாயம் இருக்குன்னு தோணுது. இந்த இடத்துல எப்படி பேசணும் புரியாத ராஸ்கல். What nonsense are you talking there? Truth. The whole truth. Nothing but truth. You? Sir. ஹலோ. எஸ் சார், இந்திரா. தேங்க் யூ. ஓ ஓகே சார். ஆ, எனக்கு இப்போதான் கல்ஃப்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. இங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அது சரிங்க. இங்க நடக்கிற விஷயங்களை இவ்வளவு சீக்கிரமா வெளிநாட்டுல இருக்கிற நம்ம தலைவர் தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இல்லனா அவர் எல்லாருக்கும் தலைவரா இருக்க முடியாதுங்க உசேன். என்ன மத்தியானம் நடக்கிற சமாதான கமிட்டிக்கு கூப்பிட்டு நம்ம மினிஸ்டர். என்னையும் கூப்பிட்டு அதற்கட்டும். உங்க டிரைவர் ஷாகிரோட விஷயம் என்னாச்சு? அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அழைச்சிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன். அனுமதி இல்லாம இங்க இருந்து கூட்டு போக முடியாது. எங்களுக்கு டாக்டரோட அனுமதி வேண்டாம், ஆனா போலீஸோட அனுமதி வேணும். கஸ்டடியில இருக்கிற குற்றவாளி வெளியே அனுப்ப முடியாது. இது ஒண்ணும் நியாயம் இல்ல சார். மரியாதையா உள்ள கூட்டிட்டு போ. அது சரி. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனானா? யாரும் அவங்க அனுப்புறது சொல்றேன் சார். உசேன் சாஹிப் காம்தாஸ் கிட்ட கொள்ளையடிச்சதவன் தானே காரணம் மேடம். அப்போ வியாபாரிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு தான் நஷ்டம் ஆயிடுச்சு. அதான் சொன்னல, பரிசீலிக்கிறோம். இப்ப சமாதான கமிட்டியை உண்டாக்கிட்டோம். இனி நாட்டுல நீங்க எல்லாரும் சேர்ந்து அமைதி உண்டாக்கணும். கமிட்டிக்கு சேர்மன் திருமதி பேரை மறந்துட்டேன். மேடம். மேடம் மேடம் தான் தலைமை தாங்கணும். அப்ப சரி. எங்களுக்கு தெரிஞ்சு அங்க ரகலை செஞ்சவங்களோட பேரெல்லாம் இதுல இருக்கு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கமிஷனர், கமிட்டிக்கு சேர்மன் அவரால தேர்ந்தெடுத்தோம்ல, மேடமோ வடவமோ, யார் அந்த லேடி? இந்திரா சங்கர். இங்க இருக்கிற விஸ்வபாரதி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க. அதோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பல பிசினஸ் அவங்களுக்கு இருக்கு. ஓஹோ. என்ன இருந்தாலும் கலகக்காரங்க சமாதானமா போவாங்கன்னு எனக்கு தோணல. தீவிரமா ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சீனியர் ஆபீசர் ரூமுக்குள்ள இந்த மாதிரியா நுழையிறது? உனக்கு மேனேஜர் தெரியாதா? சாரி சார். மே கம் இன் சார். உனக்கு என்ன வேணும்? என் கிட்ட கேட்காம லாக்அப்ல இருந்த குற்றவாளிகளை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு நோயாளி உட்பட பலவந்தமா தானே கைது செஞ்ச?
கலவரம் பண்ணின குற்றவாளிங்க சார் அவங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவங்க சொன்ன பல விஷயங்கள் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்த கலவரத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற உத்தமர்கள் யாராரனோ இதுல இருக்கு. அவங்களை கைது செய்யறதுக்கும் விசாரணை செய்யறதுக்கும் நீங்க பர்மிஷன் தரணும். நோ, லாக் அப்ல நீ அடிச்சு சொல்ல வச்ச விஷயங்களை கோர்ட்ல அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ குற்றவாளின்னு நினைக்கிற அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல, அவங்க அரசியல் செல்வாக்குள்ள ஆளுங்க. இங்க உள்ள போலீஸ் கமிஷனர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கையெழுந்து நிற்க வைக்கிற பெரிய மனுஷங்க பலராம். அவங்களுக்கு பயந்துதான குற்றவாளிகளை வெளியே விட்டீங்க. பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி கங்கா நகரம் நான் விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்சேன். இந்த கலவரத்துக்கு மத பிரச்சனை காரணம் இல்ல, ஆதாரம் இல்லாம வாதாடி பிரயோஜனம் இல்ல. Can you prove that? இது உண்மைதான் சார். உண்மையை நம்பி கோர்ட் தண்டனை விதிச்சிருந்தா இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீ முன்னால் நின்று மாட்டேன். ஒரு கிரிமினல் குற்றவாளியா இருந்தாலும் சத்யராஜ் நீதான சுட்டு கொன்ன. பொதுமக்கள் முன்னால வச்சு நீ அவனை ஓட ஓட விரட்டி சுட்டு கொன்னாலும் பிராசிக்யூஷனால குற்றத்தை கோர்ட்ல நிரூபிக்க முடியலையே. சந்தேகத்தின் அடிப்படையில் நீ விடுதலையாக வெளியே வந்துட்ட. அதுக்கு முன்னால் நீ எத்தனை பேர் இந்த மாதிரி முரட்டுத்தனமா சுட்டு? சார் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ப்ளீஸ். பாலு, கோர்ட்டை நம்ப வைக்கணும்னா எவிடன்ஸ் வேணும். ஐ மீன் சிமெண்டட் ப்ரூஃப். அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறப்போ பார்த்து எடுக்கணும். யூனோ வி ஆர் வாக்கிங் ஆன் எ ரேசர்ஸ் எட்ஜ். கவனமா இருக்கணும். அவசரப்பட்டா நாம தான் மாட்டிக்குவோம். இந்த பட்டியலில் இருக்கிறவங்களை விசாரி. சகாதேவன் தெரியாது, பெரிய அரசியல்வாதி சார். அவர் தந்த லிஸ்ட் தான் இது. போறேன். நீ செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்துடாம இருக்க. வாமா. நான் போக மாட்டேன். நான் பிரீத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணா ஜுவல்லர்ஸோட. தெரியும். எதுக்காக இங்க வந்திருக்க? ரெண்டு தடவை ஸ்டேஷனுக்கு உங்களை தேடிட்டு வந்தேன். என்ன பார்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல சார். சரியான ஆதாரங்கள் இருந்தோ என் டாடி கொலை சம்பந்தப்பட்ட உங்களை பிடிக்க இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நான் கிளியும் கூப்பிட்டு வளர்ந்தவனா? என் டாடியோட சீட் ஆடுறதுக்கும் விஸ்கி அடிக்கிறதுக்கும் தினமும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. அந்த ஆளு என் டாடி கொடூரமா கொல்லப்பட்டும் எதனால என் டாடியோட பணத்து கூட வந்து பாக்கல? எதனால இது வரைக்கும் போன் பண்ணி ஃபோன் வாங்கிக்காத ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசல? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்கன்னு நான் சந்தேகப்படுறவங்களோட பேர் இதுல இருக்கு. காரணத்தை டீடைலா எழுதியிருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க. ஆர்டர் போடுறியா? இல்ல விண்ணப்பிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கங்க. பத்தாதுன்னா எங்க ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன்.
உன் பணத்துக்காக வாழ ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர சொரிநாயகன் போலீஸ்காரங்க நினைச்சிட்டியா? வெளியே போ, இல்லைன்னா லஞ்சம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்த்ததுக்காக நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கொலகாரங்களை வெளியில விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன தண்டிக்கிறது? பெரிய வீரம் இல்ல நீங்க, அவ்வளவு பெரிய பிரின்சிபல் உள்ளவரா இருந்தா, ரோஷம் உள்ளவரா இருந்தா, தம் உள்ளவரா இருந்தா ஒரு உண்மையான விசாரணை நடத்த உங்களுக்கு தைரியம் இருக்கா? Are you ready? சீ, நிறுத்தலே. என்ன வாடி போடின்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். என்னடி சொல்லணுங்கிற? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போற சில பொண்ணுங்க இருப்பாங்க, அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஓ, நீ ஒரு எடுத்துட்டு போடி வெளியே. என்ன இப்படி வெளியில துரத்துறது நல்லா இல்ல, நடக்கிற உண்மையை உங்களுக்கு பார்த்துட்டு வருதா? நீங்க ஒரு பொறுப்பில்லாத அதிகாரியா இருக்கீங்க. உங்களுக்காக பல இடங்கள்ல வாதாடி இருக்கேன். பலராம் சார் மத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருங்க மாதிரி இல்ல, டீசென்டான ஆளு, லஞ்சம் வாங்குறது இல்ல, குடிக்கிறதா இருந்தாலும் மத்தவங்களாட்டம் ஓசியில குடிக்கிறது இல்ல, பொறுக்கித்தனம் பண்றது இல்ல, தப்பு பண்றது இல்ல. அப்புறம் இல்ல, இப்ப இங்க இருந்து வெளியே போன பொண்ணு பரவாயில்ல, ஓகேதான். ராஸ்கல், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எங்க போலீஸ் அசோசியேஷனோட தீர்மானத்தை அரசாங்கம் ஏத்துக்கிட்ட விஷயம். முன்ன மாதிரி மேலதிகாரிகளோட வீட்டு வேலை செய்யறதுக்கும் திட்டு வாங்கறதுக்கும் கான்ஸ்டபிளுங்க இப்ப தயாரா இல்ல. இனி ராஸ்கல் சொன்னா அவ ஏதாவது பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏற்பாடு பண்ணிட்டா? தென் யூ ப்ரொசீட், டெய்லி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை என்கிட்ட காட்டணும் சார். வாளுக்கு ஒரு பிளேட் வை. வேண்டாம் சார். சுதாகர், டேய் நீ எங்க போற? உங்களாட்ட நானும் மனுஷன் தான், காலையில பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்களே எனக்கு ஒன்னும் தரல, கமிஷனர் வீட்லயும் என்ன வழி இல்லை வச்சு நீங்க மட்டும் நல்லா கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்படி பட்டினி கடந்து வேலை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு அவசரம் என்ன போங்க, நான் இப்ப ஏதாவது சாப்பிட்டாகணும். சுந்தரன திங்கிறதுக்கு ஏதாவது கொடு, கையில காசு இல்ல, இப்ப சொல்ல மாவாட்ட விட்டுறாத. உங்களுக்கு என்ன வேணும் சார்? அங்க என்ன கொடுத்தியோ அதை கொடு. நீங்க அவங்க வீட்டுல ஒண்ணு சாப்பிடலையா? சாரி. பிரீத்தி இல்லையா? இருக்காங்க, உள்ள வாங்க. பிரச்சனைகளையும் மனவேதனைகளையும் புரிஞ்சுக்காம
நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். ரோஷம் இருந்தா தம்முள்ளவரா இருந்தா இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டீங்களே பிரீதி, நான் அதை ஏத்துக்கிறேன். ஐ டேக் தி சேலஞ்ச். உட்காருங்க சார் ப்ளீஸ். உங்களோட ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சு பார்த்தேன். கொலகாரம் இந்த ஆள் தானோ, பின்னணியில் இருந்தவங்க இவங்க தானோ, அதில் உறுதியாக எழுதியிருக்கீங்க. அத்தப்பாவும் இருக்கலாம்ல. நான் எழுதி கொடுத்தது அத்தனையும் உண்மை சார். உண்மைக்கு பல முகங்கள் இருக்கு, ஆனால் உங்களோடது ஒரு வருஷம் மட்டும்தான். பல வருஷங்களாக எனக்கு எங்கள் கமிஷனரை தெரியும். ஒரு மேலதிகாரிங்கிறத விட அதிகமான பழக்கம் எனக்கும் அவருக்கும் இருக்கு. அவரை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அப்பாவும் அவர் பிரிஞ்சதுக்கான காரணத்தை கமிஷனர் என்கிட்ட சொன்னாரு. என் டாடிய கள்ளக்கடத்தல்காரன்னு சொன்னாரா? அன்னைக்கு இந்த வீட்டில் வச்சு பிடிச்ச கோல்டு எங்களோட தான் சொல்லியிருப்பாரு. மேலதிகாரியுடைய வார்த்தையை தான் நீங்க நம்புவீங்க. நடந்ததுக்கு எங்கிட்ட சாட்சிகள் இல்லை. உதவி செய்வாங்கன்னு நினைச்சவங்களே இந்த மாதிரி போய் சொல்றப்போ சத்தியம் ஒரு நாளும் வெளியில வராது. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒரு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்க எதுவும் சொல்லலன்னா நான் இங்க வந்ததுலயும் பிரயோஜனம் இல்லை. நான் உங்க வாக்குமூலம் வாங்கத்தான் வந்தேன். சொல்லுங்க. டிக்ரூஸ் ஜெயிலேருந்து வெளியில வந்ததும் பயமுறுத்தின விஷயத்த பல தடவை நான் கமிஷனர் கிட்ட சொன்னேன். அவர் கண்டுக்கவே இல்லை. என் டாடி இறந்தப்ப கூட முதல்ல நான் உதவி கேட்டு போனது கமிஷனரோட வீட்டுக்கு தான். ஆபீஸ்லயும் வீட்டுக்குள்ளயும் என்ன அவங்க விடல, பார்க்க அனுமதிக்கல. பல தடவை கான்டாக்ட் பண்ண பிரயோஜனம் இல்லை. என் டாடியோட அட்வொகேட் கூட என் வார்த்தையை நம்பல. அதுக்கப்புறம் தான் நான் உங்க குவார்டர்ஸ்ல வந்து பார்த்தேன். அதுல கூட எனக்கு கிடைச்ச அனுபவம் அத மறந்துடுங்க ப்ளீஸ். அந்த டிக்ரூஸோட முழு பேர் என்ன சொல்லுங்க? டிக்ரூஸ் பெரேரா. என்ன காகி செட்ட சகிமா, வாங்கடா. சார், என்ன விஷயம்? சத்யராஜ கொண்டதுனால தானே ஜெயிலுக்கு வந்தீங்க. அவனோட ஆளுங்க ஏதோ பெட்டி கேஸ்ல வேணும்னே மாட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கானுங்க. உங்களை உயிரோட வெளியே விட மாட்டேன்னு அவங்க சொல்றானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதா சார். Ah!
என்ன சார் அது? ஹெரோயின். அதுக்கு ஃபாரின் மார்க்கெட்ல கிலோவுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக அவனை அந்த இடத்துல இருக்க சொன்னீங்க? போட் கரை சேரத்துக்கு அவ்வளவு சேஃப்டியான இடம் வேற இல்ல. சேஃப்டி அந்த ஏரியாவுல உங்களுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க. மந்திரிங்க கூட உங்க பாக்கெட்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்னாச்சு இன்னைக்கு? பணம் போன பரவாயில்ல, இந்த பவுடர் எங்க இருந்து வந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் மாட்டிக்குவோம். அந்த மாதிரி நடக்காதுங்க மேடம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் சரி பண்ணிடுறேன். மே கமின் சார். எஸ் கமின். என்ன பல்ராம்? என்னன்னு தெரியாதா? ஓ, நேத்து நீ புடிச்ச நொண்டிக்காலன் பத்தியா? அவனை நர்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோக்கு அனுப்பி வச்சிட்டேன். அவங்க தானே ட்ரக்ஸ் மேட்டர்லாம். அது எனக்கு தெரியும். கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் மர்டர் கேஸோட என்கொயரிய என்கிட்ட இருந்து மாத்தினது எதுக்குன்னு கேட்க வந்திருக்கேன். அதுக்கு நீ லாயக்கு இளைஞரணி செக்ரட்டரியான அந்த சகாதேவன் தந்த புகார பத்தி நீ ஏதாவது விசாரிச்சியா? இதுவரைக்கும் ஒரு கேசாவது சார்ஜ் பண்ணியா? எதுவும் செய்யல. அதுக்கு காரணம் புகார்ல எந்தவித உண்மையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதால. அதுல குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான குற்றவாளி முஸ்தாக் அகமது கான் சம்பவம் நடக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜிக்கு போனாரனும் அங்க நடந்த டனல் விபத்துல மரணம் அடைஞ்சாரனும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொருத்தர் வேலூர் ஹாஸ்பிட்டல்ல பைபாஸ் சர்ஜரி செஞ்சுக்கிட்டு பெட்ல இருக்காரு. சகாதேவனோட சொந்த விரோதத்தை தீர்த்துக்க அவன் போலீஸ் ஆயுதமாக்குறான். நாம ஏன் அவனுக்கு ஜால்தா போடணும் சார்? ஒரு கள்ளச்சாரையும் காய்ச்சிரவனோட தாளத்துக்கு தகுந்தபடி ஆடுற கோமாளிகள போலீஸ்காரங்க. ஷட் யுவர் ப்ளடி மவுத். சமய சந்தர்ப்பம் பார்க்காம யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாத உன்னோட நாக்க முதல்ல அடக்கணும். ரொம்ப நாளா இதை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மேலதிகாரிங்கிற அந்தஸ்தை விட்டுட்டு உனக்கு நான் இந்த அளவுக்கு இடம் கொடுத்தது காரணம் யூனோ இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சிம்பதி. சஸ்பெண்ட் ஆகி நீ அனுபவிச்ச கஷ்டத்தை பத்தி நினைச்சு வேண்டாம் சார். என் கடந்த காலத்தை நினைக்கிற உங்க சிம்பதி எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். ஜனங்க முன்னால நியாயத்தை காக்க நீ கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கேவலப்படுத்தின அந்த சகாதேவனுக்கு இந்த நாட்டிலையும் பார்ட்டியிலையும் கவர்மெண்ட்லயும் உள்ள இன்ஃபுளுயன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஆளை பகைச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் பறி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சோப் ஃபேக்டரிக்கோ எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கோ நைட் வாட்ச்மேனா போய் வேலை செய்யறதுக்கு என்னால முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? அது சரி, கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் மர்டர் கேஸ் விசாரணை மாத்திரத்துக்கு நீ எதுக்காக இவ்வளவு ஆத்திரப்படுற? அந்த பிரீத்திங்கிற பொண்ணோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பம் என்னால இப்ப கெட்டு போயிடுச்சுன்னா போடா நீயும் கெட் அவுட்டும். அப்படி நீ எதிர்த்து பேசிட்டு வெளியே வரலாம்னு நினைச்ச, ஆனா நான் அப்படி செய்யல. காரணம் உனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆட்களும் நம்ம அலெக்ஸ் உட்பட என்ன தள்ளி வச்சப்ப கமிஷனர் சார் மட்டும்தான் என் பக்கம் இருந்தார், ஆதரவு கொடுத்தார். அந்த நன்றியை மறக்க முடியல. இருந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் ஒண்ணு சரியில்லை. மறுத்து பேச முடியாம கேட்டுக்கிட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. தாங்கிக்கிட்ட அதனாலதான் இந்த வேதனை. நான் குடிக்க கூட பல தடவை சொல்லிருக்கேன்ல, நான் வேற என்ன செய்யறது? இந்த வேதனை, இந்த டென்ஷன் நான் வேற யார்கிட்ட போய் சொல்றது? நீ எதுக்கு இங்க வந்த? நான் குடிச்சிருக்கேன். பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேஸ் விஷயம் தான் வேண்டாம், அத வேற ஆளுகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தெரியும். தெரிஞ்சு எதுக்கு இங்க வந்த? என் வீட்டுக்கு பெண்கள் வரது எனக்கு பிடிக்காது. குறிப்பா உன்ன மாதிரி அழகான லட்சணமான ஒரு பொண்ணு தப்பா பேசுவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் கவலை யாரு இப்ப கேட்டாங்க? எனக்கு நிம்மதி வேணும். இனிமே இங்க வராத, இங்க வராத. போலீஸ் வேஷத்துல இருக்கிற இந்த கையால் ஆகாதவனால யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. போ சார். நான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது முன்னாலே போயிடு. ப்ளீஸ் கோ. இப்ப போனாலும் நான் திரும்பி வருவேன், நிச்சயம் வருவேன். சொல்ல வேண்டியது பூரா உங்ககிட்ட சொல்லுவேன், அப்புறம் தான் முடிவு செய்வேன். நான் உயிரோட இருக்கிறதா வேண்டாமான்னு. எஸ் எம் ஷா.
இந்தியாவிலிருந்து தப்பிச்சு போன ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் சையத் முகமது ஷா. கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் போட்டோவை பாக்குறேன். ஆள் ரொம்ப அழகா இருக்கான், ஆனா அவனோட நடவடிக்கை தான் ரொம்ப மோசம். ஷா கல்ஃப்ல இருந்து இங்க வந்திருக்கான். ஏர்போர்ட் எடுத்த போட்டோ தான் உங்ககிட்ட காட்டினேன். நாம மனசு வச்சா அவனை ஈஸியா பிடிக்கலாம். எதுக்கு? என்ன சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கோல்ட் ஸ்மக்லிங், போதை மருந்து பிசினஸ் உட்பட பம்பாலியும் டெல்லியிலும் நடந்த பல கொலைகளுக்கு காரணமானவன் இவன் தான். பத்திரிகையில படிச்சதை வச்சு சொல்றியா? அந்த ஷாவுக்கு எதிரா நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? அந்த ஆளை பார்த்ததும் பிடிக்கணும்னு எந்த ஸ்டேட்ல இருந்தாவதோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல இருந்தோ நமக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்கா? என்கிட்ட நீ சொன்ன மாதிரியே ஷா குற்றவாளியா இருந்தாலும் விமானத்தை விட்டு இறங்கினதும் பாஸ்போர்ட் பரிசோதனையும் செக்யூரிட்டி செக்கையும் நடந்துதானே வெளியே வந்திருக்காரு. அவரை பரிசோதிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? இல்லைன்னா கஸ்டம்ஸ்க்கும் எக்ஸைஸ்க்கும் சிபிஐ உட்பட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ரகசிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பப்ளிக்கா வந்து இறங்கினவனை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதா? அவங்க ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு ஷாவோட பணமும் செல்வாக்கும் காரணமா இருக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தரை தனியாளா நீ என்ன செய்ய முடியும்? சார் நான் செஞ்சு காட்டுறேன். நோ, யூ கான்ட் டூ எனிதிங். நீ வெறும் சிஐ தாங்கிறத மறந்துடாத. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த வட்டத்துக்குள்ள நின்னா போதும். இந்த மாதிரி பைத்தியக்காரன்ட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. போ. She also recommended me your name. Hello? Sir. Sir, Sharjah call. Listen to me. Sollurade kekkanum. Yes, sir. Sollurade kekkanum. यह काम बहुत खतरनाक है, डेंजरस। हिम्मत वाला ही यह काम कर सकता है। सबसे जरूरी यह है कि वो लोग सच्चे और ईमानदार, ऑनेस्ट होने चाहिए, समझे? पुरंजिदा सर, जो लोग मेरे साथ हैं उन्हें अगर कुछ हो जाए तो मैं बर्दाश्त कर लेता हूं, लेकिन अगर मेरे साथ धोखा होगा तो वो बर्दाश्त नहीं होगा। यही अंडरवर्ल्ड का लॉ है। बाकी की बातें तुम्हें इंदिरा बता दे। पुरिंजिता? यस सर। इंदिरा? सर। ओके सर। ஒரு புது பிசினஸ் அலைன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஷா அதுக்கு தான் வந்திருக்காரு. கடல் வழியா நடக்கிற நம்ம ஆபரேஷன் முழுக்க இனி அந்த பார்ட்டி தான் நடத்துவாங்க. சீ போர்ட்டுக்கு நாம அவங்களுக்கு சரக்கு அனுப்பி வச்சா போதும். யார் அந்த பார்ட்டி? அது உங்களுக்கு தேவையில்லை. டிக்ரூஸ் அவங்க இங்க அனுப்பி இருக்கா? அந்த குரூப்ல 4 பேர் இருக்காங்க. அவரோட வார்த்தை கேட்டு உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து உபசரிச்ச ஏமாளகம் தப்பு. என்னடி பெரிய பத்தினியாடி நீ? என்ன தொட்டா கொன்னுடுவே. வாட்டி கீழே போடுறி, கீழே போடுறி. என்னடி மறைக்கிற தைரியம்? உன்னை தொட்டா சொல்லி எதிரெல்லாம் வந்து கவனிச்சுக்கிறேன்.
அவ பீச்சில உள்ள ஒரு லோக்கல் பிராஸ்டியூட், கையிலையும் கழுத்திலையும் நிறைய நகைங்க போட்டிருக்கா, டைமண்ட் நெக்லஸ் கூட அதுல இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. அவள விசாரிச்சியா? நான் கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. She is odd and adamant. நீங்க கேட்ட ஒருவேளை வேற யாராவது அவளோட இருக்காங்களா? ஆமா சார், அந்த பொண்ணு ரங்கநாயகி இருக்கா. அவளை வேற இடத்துக்கு மாத்து, அந்த பொண்ணு நான் விசாரணை பண்றேன். ஏய் கேந்திரி, உங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போடிங்க. ஐயோ, என்ன ஒண்ணு செய்யாதீங்க, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்போ சொல்லல, நான் எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்ல, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எனக்கு நோக்கிவே இப்படி கம்பிய பழக்க வச்சு சூடு போடுறதுல பிரயோஜனம் இல்ல. தட்சாயினி, எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, உண்மையை சொல்லுவா. உண்மையை சொன்ன உன்ன ஒண்ணு செய்ய மாட்டேன், இல்லன்னா உன்னோட பணம் தான் இங்கிருந்து வெளியே போவோம். உண்மையை சொல்லிடுறேன் சார். யார் உன்னோட சேர்ந்து குடிச்சவங்க? யாருன்னு தெரியாது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவங்களை அனுப்பி வச்சாரு. பின்ன ஏன் பார்ல அந்த பசங்களோட நீ சண்டை போட்ட? போத தலைக்கு இருந்ததும் அதுல ஒருத்த என் மேல கை வச்சா. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். போலீஸ்காரங்களை பார்த்தது ஓடிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்ச அவங்களை கொண்டுடுவாரு. அவருன்னு சொல்றீ, அந்த ஆள் யாருடி? சீ, சொல்லுடி. டிக்ரூஸ். அவன் இப்ப எங்க இருக்கான்? கடல்ல. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு டிக்ரூஸ் தந்த அன்பளிப்பு இல்ல? இதோட மிச்சம் இன்னும் இருக்கணுமே, அது இப்ப எங்க இருக்கு? சொல்லுடி, இல்லன்னா உன்ன எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா உனக்கு? தட்சாயினே, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன். Thank you.
எஸ்ஐச்சான்னு சொல்லிதான் தெரியும். நாங்க எல்லாரும் இருந்தோம், நீங்க மட்டும் தனியா. ஏதாவது நடந்திருந்தா பரிவாரத்தோட புறப்பட்டு வந்தா இவன் தப்பிச்சிருப்பான், பிடிச்சிருக்க முடியாது. உன் பாச்சா அந்த வாசலத்தை ஒண்ணும் பழிக்காதரா. இந்த பி கேர்ஃபுல், ஸ்டேஷன்ல என்னோட செல்ஃப்ல வைங்க. நீங்கள் இங்கே இருங்க வக்கீல் சார், உட்காருங்க. என்ன விஷயம்? என் பேரு சகாதேவன். பார் ஓனர் சகாதேவனை தெரியாதவங்க இந்த ஊர்ல யார் இருக்காங்க? நீங்க அந்த டிக்ரூஸ் அடிச்சு உதச்சிங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவனை ஜாமீன்ல எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். முடியாது, இல்லைன்னா அவனை அடிச்சு கொல்லுவீங்க. உங்க சுபாவம் அதானே? நீ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்காத பாலு. நான் சொல்றத சார், நீங்க எதுக்கறதால என்ன இப்படி கண்ட்ரோல் பண்றது சரியில்லை. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் சகாதேவன்? நீங்க இங்க உள்ள சில மந்திரிங்க உட்பட பல பேரை விலைக்கு வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு தேர்தல் வரப்ப போட்டியிடவும், கிடைச்ச இடத்தை தக்க வச்சுக்கவும். அவங்களுக்கு உங்களாட்டம் உள்ள மது வியாபாரிகளோட பணம் தேவைப்படும். அதனால உங்க முன்னால அவங்க வாழ ஆட்டிக்கிட்டு நிப்பாங்க. என்கிட்ட அது நடக்காது. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. சட்டப்படி நீங்க சட்டத்தை பத்தி தெரியும் மிஸ்டர். கைது செய்யப்பட்டவன 24 மணி நேரம் கஸ்டடியில் வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அவனை இங்கே உள்ள மது வியாபாரி இல்ல, மாண்புமிகு மந்திரியா சொன்னால நான் விடமாட்டேன். இன்ஸ்பெக்டர், விடமாட்டீங்களா? ஆமா, நீங்க ஜாமீன்ல எடுக்கணும்னு நினைச்சா கோர்ட்டுக்கு வாங்க. அங்கே நாளை காலையில நான் அவனை ஆஜராக்குவேன். வாசு பேசுறேன், நம்ம பலராம் சார் ரவுடி கிளாஸ் சேர்ந்து அடிக்கிறானுங்க. பிரீத்தி, நீ பிரீத்தி கிருஷ்ணா, கிருஷ்ணமூர்த்தியோட மகன். ஞாபகம் இருக்கா சார்?
டாடி. உங்களை எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன். மஞ்சு கேக்கல. மஞ்சுவை யார் அழைச்சிட்டு வந்தா? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வெகேஷன்ல அங்க தங்க வச்சிருக்கிறது ப்ராப்ளமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இனிமே என் கூட இருக்கட்டும். டாடிக்கு இப்ப என்ன ஆச்சு? அதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னல. ஆண்டி எனக்கு வேணும். உனக்கு அப்புறம் தரேன். இது டாடிக்கு. சார், நீங்க சொன்ன பிராண்ட் எங்கேயும் கிடைக்கல, அதனால தான் ரம்மு வாங்கிட்டு வந்தேன். ரம்மோ கம்மோ போய் சீக்கிரம் ஊத்தி எடுத்துட்டு வாடா. இந்த காய ஆறுனதுக்கு அப்புறம் குடி கூடாதா? சீக்கிரம் ஆறுறதுக்கு தான் இது. எல்லா காயங்களும் அப்பதான் ஆறும். நீங்க இன்னைக்கு இதை குடிச்சா போதும். இந்தாங்க. மஞ்சு, இது எனக்கு இல்ல, டாடிக்கு தான். நான் ஹாஸ்பிடல்லயே உங்ககிட்ட சொன்னேன்ல, இதெல்லாம் அவருக்கு கொடுக்காதீங்க. என்ன நீங்க சொல்றத கேக்குறதா சார் சொல்றத கேக்குறதா? சுதாகர் எடுத்துக்கிட்டு போ. அப்ப இது நீயே குடி. நான் பகல்ல எல்லாம் குடிக்கிறது இல்ல. ஹுசைன் சாஹிப், உங்களோட ஏஜென்ட் இங்க வந்திருக்காரு. அவர் சொல்ற மாதிரி நாங்க கடல்லயே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சாச்சு, நாங்க புறப்படணும். வேண்டாம், சரக்கு இப்ப வந்துடும். தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு ஹுசைன் சாஹிப். இல்ல கரீம் பாய், இன்னும் ஒரு நாள் எனக்காக நீங்க பொறுத்துங்க. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப அநியாயம் மேடம். நீங்க என்ன இப்படி செய்வீங்க? நான் எதிர்பார்க்கல. நான் என்ன செய்யறது? சரக்கு உங்ககிட்ட சேர்க்க சொல்லி நான் சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சேன். அந்த ஆளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. தெரியும், சகாதேவன் தானே உங்களுக்கு இப்ப வேண்டியவன். அனாவசியமா பேசாதீங்க. எர்ணாகுளத்துல இருந்து அவரோட ஸ்பிரிட் லாரிகள் வந்துகிட்டு இருக்கு பெர்மிட்டோட. அதுல கொண்டு வரதுதான் சேஃப்னு தோணுச்சு. எனக்கு தான் நஷ்டம். நஷ்டம் நஷ்டம்ங்கிறீங்களே, நீங்க எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தலையா? இப்படி இங்க வந்து சும்மா கத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிருவேன். மேடம், இந்த ஸ்மக்லிங்க்கு பாசா இருந்து நடத்துறது நான் இல்லன்னு தெரியும் இல்ல? மனசு ரொம்ப வேதனைப்பட்டதுனால இப்படி பேசுறேன் மேடம். கல்ஃபில் உள்ள பிரச்சனையினால ஃபாரின் மணி கிடைக்கிறது இல்லை. பின்ன எப்படி என் பிஸ்னஸ் நடக்கும்? நீங்களும் இப்படி செஞ்சா நான் என்ன பண்றது? என்ன நம்பி கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்னத்து கொடுக்கறது? படத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? அதை வச்சு நான் எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? எனக்கு வேண்டியது உங்ககிட்ட இந்த வேலை தான். அதை நேத்து வந்த சகாதேவன் கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த போக்கு சரியில்லை, இந்த போக்கு சரியில்லை. என்னங்க முதலாளி? நான் உன்ன சொல்லடா, அந்த அதிகார வரி பிடிச்சவன. ஏதாவது குடிக்கிறதுக்கு கூலா தரட்டுங்களா சார்? இந்த மாதிரி நேரத்துல கூலா இல்ல, ஹாட்டா தான் குடிப்பேன். ஐயோ, அது இப்ப முடியாதுன்னு சொன்னா வேண்டாம், நான் போறேன் சார். சார், அது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், நீங்க கேட்கணும். ப்ளீஸ். சொல்லு சார். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆத்திரப்பட்டு என்ன திட்டாதீங்க. இங்க இருந்து போயிடாதீங்க. உலகத்தை பத்தி அவ்வளவா புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவி பொண்ணோட முட்டாள்தனம்னு மன்னிச்சு விட்டுருங்க. சுத்தி வளைச்சு பேசாத, என்னன்னு சொல்லு சார். என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நாம் எப்படி அறிமுகமானோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என் குவார்டர்ஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணல. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ ஒரு லூசன். சார், இல்லனா இந்த இடியாட்டிக் ப்ரொபோசலை என்கிட்ட வந்து சொல்வியா? ஐயோ, அது இல்ல சார், நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில
உன்னை காப்பாத்த ஒரு ஆணோட உதவிதான் தேவைன்னா புருஷங்கிற பதவி ஒண்ணு வேண்டாம். அது இல்லாமலேயே நான் உதவி செய்யறேன். ஆனா குடும்பம் நடத்துறதுக்குன்னா யோகியதுள்ள ஆம்பளை இங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க, போய் தேடிப்பாரு. தெரியாத ஒரு ஆளோட யோகியதையை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? வர்ற ஆள் என் உடம்பு மேலையும் சொத்து மேலையும் ஆசைப்பட்டு வந்து ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன கைவிட்டுட்டானா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கிற நட்பும் நம்பிக்கையும் உள்ள ஒரு ஆளோட வாழ்க்கை நடத்தணுங்கிற எனக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லாததால நானே கேட்கறேன். நீங்க நினைக்கிறதாட்டும் நான் ஒரு எக்ஸென்ட்ரிக் இல்லை. தேவையான அளவுக்கு படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, யாரையும் டிபெண்ட் செய்யாத அளவுக்கு சொத்தும் இருக்கு. தனிமையில வாழ்ற உங்களுக்கும் ஒரு கல்யாணம் அவசியம் இல்லையா? யார் சொன்ன தனியா இருக்கேன்னு? எனக்கு ஒரு மகன் இருக்கா. உங்க மகன் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அவகிட்ட ஆசை காட்டி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு நான் ஒண்ணும் விரும்பல. அம்மா இல்லாத அந்த பொண்ணை நீங்க செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்துட்டீங்க. இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். மகளை மேனேஜ் பண்ணிக்குவேன். அவளோட அம்மாவை என்ன செய்வ? அம்மாவா? சீதா உனக்கு தெரியாதுல்ல. இப்போ நான் சொல்ற கேடு, இதோட நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கம். நான் சத்யராஜங்கிற ஒரு சமூக விரோதியை சுட்டுக்கொண்டேன். ஆனா நான் என் சொந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவனை சுட்டுக்கொண்டு கோர்ட்ல நிரூபிச்சிட்டாங்க. நான் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கொஞ்ச நாள் ஜெயில இருந்தேன். மறுபடியும் நான் நிர்வராஜன் விடுதலை செய்யப்பட்டு வேலையில சேர்ந்தேன். ஒரு ஹாலிடே அன்னைக்கு நான் என் குடும்பத்தோட வாழ்நாள் பூரா வாழ்றதுன்னு முடிவு பண்ண ஒருத்தர எந்த பொண்ணும் தப்பா நினைக்க மாட்டா. ஐ அட்மயர் யூ மோர் சார். See, I am fed up. Yes. என்னது? கிருஷ்ணமூர்த்தி கொலைக்கேசில் ஆதாரங்களும் எழுதி வாங்கின வாக்குமூலங்களும் அடங்கியிருக்கிற ஃபைல் இது. எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்க? நீங்க இந்த கேஸ் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டீங்கல்ல, இது உங்களுக்கு தேவைப்படாது. இதை அனுப்பி எரிச்சிட்டு சொல்லுங்க. பல்ராம், I have only one request to you, sir. டிக்ரூஸ் கிட்ட பறிமுதல் செஞ்ச பணத்தையும் ஜுவல்ஸையும் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு கிட்ட திருப்பி கொடுக்கணும். மனிதாபிமானத்தோட அடிப்படையிலேயாவது. பாலு நில்லு.
ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? கேஸ் முடியாம பிடிச்ச பொருளை திருப்பி கொடுக்க முடியுமா? எங்க இருக்கு கேஸ்? கஷ்டப்பட்டு நான் பிடிச்சு கொடுத்த டிக்ரூஸையும் இந்த கேஸ்ல முக்கிய சாட்சியான ராஜம்மாவையும் வெளியே விட்டுட்டாரு. நீ போய் அந்த கமிஷனருக்கு சொரிஞ்சு விடு, என்னால முடியாது. அந்த பொண்ணு ராஜம்மா வெளியே வந்துட்டால, நாளைக்கு நமக்கு எதிராக அவ சாட்சி சொல்ல இடம் கொடுக்காத. நாம வீட்டுக்கு போலாம். வேண்டாம், கடல்ல மீன் பிடிக்க போறோம். ஐயோ நான் வரல, கடலுக்கு நடுவுல கஞ்சி குடிச்சிட்டு கருவடுத்தீங்க, என்னால முடியாது. வாடி. ராஜம்மா என்ன சொல்றா? அவ வருவா. உங்க கூட மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன், இதை கிடைக்க விட்டுறாதீங்க. என்னடா சார்? நான் நீ அந்த ஹுசைன் சாஹிபோட டிரைவர் தானே அன்னைக்கு? ஆமா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியே தெரிஞ்சா என் தலையே போயிடும் சார். நாளைக்கு சகாதேவனோட பார்ட்டி, கோவாவுக்கு பவுடர் கொண்டு போறாங்க. என்ன பவுடர்? மருந்து, போத மருந்து. மேடத்தோட ஸ்கூல் குழந்தைங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போற பஸ்ல கடத்துறாங்க சார். டேய், நீ என்கிட்ட திமு சொல்ற சார்? சத்தம் போட்டா எல்லாரையும் கொண்டுடும்.
விடப் போடுறேன். நாயே! இது யாரது? பதில் சொல்லு. சகாத முதலாளி. இது உண்மைய சொன்னா தண்டனை கிடைக்காது. அப்புறம் வராயிடலாம். இதோட மிச்சம் எங்க இருக்கு? முதலாளி வீட்டுல. வீட்டில் புகுந்து கொள்ளை அடிக்க வந்திருக்கீங்களா? கொள்ளை அடிக்கல. நீ கோவா கருப்பணத்தோட மிச்சம் ஏதாவது இருக்க சோதனை போடுறோம். நான் எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கு. ஹலோ. ரிகார்டு பிரகாரம் ஹார்ட் பேஷண்ட் ஆன என்ன நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் படுக்கிறது தூங்குறதெல்லாம் இந்த ஹோட்டல்ல தான். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சார். சகாதேவன் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, ஹோட்டல்ல இருக்கான். யார் அது? கம் இன். நீ எங்க வந்த? நீ ஒரு நோயாளி இல்ல, இன்ஜெக்ஷன் போடலாம்னு வந்த. ரவுடிங்களை விட்டு நடிக்க வச்ச அதுக்கு பதில் தான்டா இது. என்னாச்சு சார் இவருக்கு? அடிச்சடியில நட்டெல்லாம் காண்டடிச்சு. நீங்க இந்த ஆபரேட் பண்ணி சரியாக்குங்க. இவனோட கையிலையும் காலையும் முதுகலையும் எலும்பு நொறுங்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர் சும்மா கத்தாத. நோய் இல்லாத இவன் அட்மிட் பண்ணி இவனுக்கு உதவி செஞ்ச உனக்கும் இது ஒரு வார்னிங். இந்த மாதிரி இனி நீ செஞ்ச உன்னையும் நோயாளியாக்கிடுவேன். புரிஞ்சுதா? நடிப்போ. இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. மனுஷங்களை பயமுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யற உன் பிறவி குணத்துக்கு நீயோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? நீ தான் அந்த சகாதேவனை அடிச்சு காலை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பின. அதுதான விஷயம். வெறும் ஒரு பெட்டி கேஸ் எந்த அளவுக்கு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? நோ, இட் இஸ் நாட் எ பெட்டி கேஸ். கொலை முயற்சினா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? கோர்ட் ஜெயில் தண்டனை கொடுத்த சகாதேவனை ஜெயில் வாசப்படிய கூட காட்டாம அதிகாரிகள் ஹாஸ்பிட்டல சேர்த்தாங்க. ஒரு வியாதியும் இல்லாத அவனை ஹாஸ்பிட்டலுக்காரங்க ஹோட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இதை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு அப்பனுக்கு பிறந்த யாராவது ஒரு ஆள். யாருமே இல்லாத பார்த்து நானே இதை செய்ய வேண்டியதா போச்சு. சரிங்க சார், சகாதேவன் காலம் முறிச்சா. ஆனா நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி செய்யல. எதா இருந்தாலும் ஆக்சன் எடுக்க போறேன். இப்பவே உன்னை கைது செஞ்சு ரிமாண்டுக்கு அனுப்ப போறேன். அனுப்புங்க சார். இதை விட பெரிய குற்றத்துக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கிருஷ்ணமூர்த்தி கொலகேசல கொலகாரங்களை தண்டிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களையும், நீங்க அப்போ சொன்ன சாலிட் எவிடன்ஸையும், சிமெண்டட் ப்ரூஃபையும் ஸ்டேட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் இருக்கிற சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ் கமிஷனர் ஆச்சு நீங்க. நான் வெறும் சர்க்கிள் சைபர் பூஜை இன்ஸ்பெக்டர் தானே. அது சரி, நீங்க எதுக்காக உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கல? யாருக்கு எதிராக நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரியுமா?
கிடைச்ச ரகசியங்களை மூடி வச்சு அதுக்கு மேல அடகாத்துக்கிட்டு நீங்க எதையும் வெளிப்படுத்தலனா மத்தவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறீங்க சார்? வெளிப்படுத்தினா என்ன விளைவுகள் ஏற்படும் உங்களுக்கு தெரியாதியா? நீங்க எதையாவது சொல்லி மழுப்பலாம் நினைக்காதீங்க சார். நீங்க கடத்தல்காரங்களுக்கு துணையா இருந்து உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் கூட கொல்ல வச்சு பணத்துக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு ஹலோ இல்லனா சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக மறைக்கிறீங்க? நான் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன் பாலு. அவங்களோட பேரை வெளியே சொல்லாததுக்கும் ஆக்ஷன் எடுக்காததுக்கும் காரணம் நீ சொன்னதில்லை. அதை விட பெருசு எனக்கு என்னோட குடும்பம், மனைவி, கல்யாண வயசுக்கு வந்த ரெண்டு பெண் குழந்தைங்க, கால் ஊனமா இருக்கிற என் மகன். அவங்கள நினைச்சுதான் அப்படி செஞ்சேன். என் மகன் சங்கரோட கால் ஊனமா போனதுக்கு காரணம் ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொன்னேன்ல பாலு. உனக்கு தெரியுமா அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்? அவங்கள விட்டுருங்க, அவங்க ஒண்ணு செய்யாதீங்க. கமிஷனர், உன் கண்ணு முன்னால உன் பொண்டாட்டியையும் பொண்ணுங்களையும் கெடுத்து உன்னையும் தீத்து கட்ட எங்களால முடியும். இப்ப உன் பையனோட காலை மட்டும்தான் உடைச்சிருக்கோம். இனிமே எங்க வழியில குறுக்கிட்ட தொலைச்சிருவோம். என் மேல அதிகாரிகிட்ட இந்த விவரத்தை தெரிவிச்சப்போ அவங்க மௌனமா இருந்தாங்க, அதை கண்டுக்கவே இல்ல. ஏன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? அந்த கொடுமையை செஞ்சவங்களை எதிர்த்து உயிரை விட்டுருக்கலாமே சார். பாலு, இந்த மாதிரி வெக்கம் கெட்டு ஒரு கோழையா வாழறதை விட செத்து இருக்கலாம். ஒரு சீனியர் ஆபீசர் என்கிற ஸ்டேட்டஸுக்கும் மேல உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கு. என் இதயத்துல வச்சு பூஜை பண்ணிருக்கு. நீங்க செஞ்ச பல செயல்கள் எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கிச்சு, கோபத்தை உண்டாக்கிச்சு. இப்போ உங்கள் பார்க்க அருவருப்பா இருக்கு. சின்சியரான ஒரு போலீஸ் ஆபீசரோட இடத்துல இப்போ என் முன்னால் நிக்கிறது ஒரு அவமான சின்னம். பாலு, உங்க மகனோட காலை அடிச்சு உடைச்சு உங்க மனைவியும் பொண்ணுங்களையும் உங்க கண் முன்னாலேயே பொறுமை எழுத்துக்கு மிருகத்தனமா அவமானப்படுத்துறது நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க சார்? யூ ஷட் அப். அதாவது குடும்பம் எப்படி போனா என்ன? உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க பெத்த பொண்ணுங்களையும் அவங்க கூட்டி கொடுத்துருப்பீங்களா சார்? யூ யூ ஹர்ட் மீ எ லாட் பாலு, யூ ஹர்ட் மீ எ லாட். அதை விட பெரிய குடும்பம் என்ன? சொந்த மகனை ஆயுட்காலம் முழுக்க ஒத்த கால நடக்க விட்டு அதை கண்டு பார்த்துக்கிட்டு இருக்க. சார் வந்து அது சார் நிறுத்துங்க, எல்லாரும் போய் படிங்க. சாரி சார், குழந்தைங்க டிவி பார்த்துக்கிட்டு. சார் சார், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன், இனி முடியாது. அந்த கிரிமினல்ஸ்க்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இப்ப உங்களோட பர்மிஷன் எனக்கு வேணும். ஏன்னா குற்றவாளிகள் சில பேர் மேல்மட்டத்தில் இருக்காங்க. இல்லை சார், ஃபோனில் வேண்டாம் சார், நான் நேரில் வந்து சொல்கிறேன். நாளை காலையில் வந்து பார்க்குறேன் சார். சரிங்க சார், ஃபுல் டீட்டெயில்ஸும் கொண்டு வர்றேன். தூங்கலையா? ஆ, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் என்ன யோசனை? நம்ம குழந்தைங்களை பத்தி தான், வேற என்ன? தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டூர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. Oh!
நம்ம எல்லாரோட ரகசியங்களையும் அந்த கமிஷனர் இந்த ஃபைல்ல தான் வச்சிருக்கா. பயங்கரமான ஆளு. அப்படினா இப்பவே இதை எரிச்சிருங்க மேடம். தேவையில்லை. இந்த ஃபைல்ல போலீஸ்லயும் கவர்மெண்ட்லயும் உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறவங்க ரகசியமும் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை ஆட்டி வைக்க இந்த ஃபைல் ரொம்ப அவசியம். இதை வச்சு என்ன செய்யறன்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐஜி கூட ஸ்பாட்ல இருக்காரு. நேர்மையாவும் ஒரு நல்ல திறமசாலியாவும் வாழ்ந்து காட்டினாரு நம்ம கமிஷனர். விரோதிங்கிட்ட இருந்து நம்மால அவரை காப்பாத்த முடியல. ஆனா அவரை ஈவருக்கு இல்லாம கொலை செஞ்ச அந்த கொலகாரங்களை நீங்க தப்பிக்க விடவே கூடாது. தட்ஸ் ஆல் ஜென்டில்மேன். பாலு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். கமிஷனரோட சீக்ரெட் ஃபைல பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும். விரோதிகளை பயமுறுத்தி தன்னையும் குடும்பத்தாரையும் காப்பாத்த அவர் அதை உபயோகிச்சாரு. பலமுறை உனக்காகவும் தான். உங்ககிட்ட ஏதோ அவருக்கு பிரிக்க முடியாத ஒரு பாசம் இருந்துச்சு. இருந்தாலும் நீ அவரை தப்பா நினைச்ச, ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. You hurt me a lot, Balu. You hurt me a lot. Sorry, sir. அவசரப்பட்டு நான் உங்ககிட்ட பல தடவை தப்பா நடந்திருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னை காப்பாத்துறதுக்காக சமூக துரோகிகளை தண்டிக்க நீங்க என்ன அனுமதிக்கல, தடுத்துட்டீங்க. இப்போ அதை செய்ய எனக்கு அனுமதி தாங்க சார். ஐ வாண்ட் யுவர் பர்மிஷன் அட் யுவர் பிளஸ் சிக்ஸ். Come on, quick! Search! எங்கே மேடம்? இல்லை சார். பின் எங்கே போனால்? எனக்கு தெரியும் சார். கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்குகளை என்னாலதானு கையில கிடைச்சா அவங்க என்ன கண்டம் துண்டமா வெட்டிடுவாங்க. கல்ஃப்ல இருந்து ஷா வேற வந்துட்டாரு. ஹுசைன், I got to see his dead body in the next 24 hours, you understand? Yes sir. So leave. Why are you standing? Out! நீங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொன்னீங்க? என்ன இங்கே இறங்கிட சொன்னாரு. அப்ப எனக்கு துணையா? உங்களுக்கு துணையா? அதோ அந்த போலீஸ் ஜீப் வரும்.
உங்களை சுட்ட ஆளை பாத்தீங்களா? யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் முத்துராஜுதான். என்ன துப்பாக்கியால சுட்டாரு சார்? உங்க மகளை யார் வெளியே கூட்டி போனாங்க? பிரீத்தி. அவங்க காரை யாரோ சேஸ் பண்றதா பீட் கான்ஸ்டபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு சார். அலெக்ஸ் என் குழந்தை. எரிச்சலா இருக்கா? இந்த விஸ்கி காயத்துல பட்டா அப்படிதான் எரியும். இன்ஃபார்மரா இருந்து எங்களை காட்டி கொடுத்ததுக்கு அரசாங்கம் உனக்கு தந்த பணம் எங்க? எனக்கு தரல சார். நான் உன்னை இதே இடத்துல தீ வச்சு கொல்ல வேணாம்னா சொல்லிடு. எனக்கு தரலீங்க சார். நீ இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். அந்த பணத்தை என்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. Yeah!
Otherwise, I will shoot you. Inspector Balram, ये पिस्टल किसे दिखा रहा है? बड़े बड़े पुलिस ऑफिसर्स मुझे झुककर सलाम करते हैं। तुम्हारी सरकार भी मेरा कुछ नहीं बिगाड़ सकी। और तू मुझे इस तमंचे से डराता है? AK-47, ग्रेनेड, स्टैन गन्स का सामना किया है मैंने। अपने बाप और भाइयों की लाशों से गुजरकर यहां तक पहुंचा हूं मैं। तुम्हारे बाप और भाई के मौत का बदला तुम्हें इस देश को तबाह करने का लाइसेंस नहीं देता। चंद पुलिस ऑफिसरों का झुककर सलाम करना यह सबूत नहीं है कि कानून तुम्हारा गुलाम है। अरे मेरे जीते जी, मेरे सरकार को क्या, इस देश के छोटे से बच्चे को भी नहीं करी सकते तुम। कीड़ों की तरफ बंबई के गंदी गलियों में पलते पलते ये तुम समझ बैठे कि तुम जुर्म के दुनिया के शेर बन गए। लेकिन ये मत भूलो कि जब एक शेर जंगल में आता है तो तुम जैसे गीदड़ अपना हैसियत अपना वजूद भी को बैठते हैं। उन्ना विड़माट इंद उलगतलिए पेर वांगनद तमिलनाडु पोलिस उन्मय कापात्र नांग पोलिस ना पोलिस ना
போலீஸ் உண்மையை காப்பாத்துற நாங்க போலீஸ் என்ன போலீஸ் என்ன